வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கலாம். வீக் தான் மார்க்கெட் இன்றைக்கி, பட் இன்னும் வீக்னஸ் எக்ஸிஸ்ட். பட் இந்த வீக்னஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து நான் என்னென்னு சொல்கிறேன் இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம ட்வெண்ட்டி த்ரீ அட்வான்சஸ் 27 டிக்ளைன்ஸ். ஓகே, மார்க்கெட்னா வால்யூம் பார்க்கலாம் இன்றைக்கி. வால்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வால்யூம் என்னென்னு பார்க்கலாம். 63,000 கொஞ்சம் அதிகம் தான். 886 அட்வான்ஸ், 1080 டிக்ளைன்ஸ், விச் இஸ் நாட் குட் ப்ரோ. அக்ராஸ் எக்ஸப்ட் நிஃப்டி, நெக்ஸ்ட் நிஃப்டி எல்லாமே டவுனு. டாப் டாப் கெய்னர்ஸ்னா எல்என்டி, ஐஜியன் பெயின்ஸ், இண்டால்கோ. டாப் லூசர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சன் ஃபார்மா, இனி ரிசல்ட் வேற, இண்டஸ்இன் பேங்க்ல டாப் லூசர்ல இருக்காங்க. ஸோ வால்யூமில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐ ரிசல்ட்டு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வால்யூமில் 3% கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூன்னு பெரிய ஷேர்ஸ் தான் வேல்யூவில் வரும். இந்த நார்மல் ஷேர்லாம் வால்யூமில் வரும். பெரிய ஷேர் வந்து இந்த 500 ரூபாய் ஷேர், 1000 ரூபாய் ஷேர் வந்து வால்யூம் பார்க்கறத விட வேல்யூவும் பார்க்கணும் தான் இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, எல்என்டியில் என்ன ஃபோர் நடந்திருக்கு, மேலே போயிருக்கு 4.5%. அதுவே ஐஆர்சிடிசி 3% டவுனு. ஓகே, ஹிஸ்ட்ரி நான் வீடியோ மனோர்ஸாக நான் வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. பெண்டிங்கில் இருக்காது, அதுக்குன்னு ஒரு டைம் ஒரு டக்குன்னு போட்டுருவேன். ஏதோ ஒரு சம்டைம்ஸ் மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் தேவை, ஃப்ரீ டைம் தேவை. அது கடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். 93 மற்ற நேரம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். கண்டினியூஸாக ஹாஃப் அன் அவர் ஃப்ரீயாக எனக்கு கிடைக்கிறது இல்லை. அது கஷ்டத்தான் ஒரு வீடியோ போட முடியும். 52 வீக் ஹை 93, 52 வீக் லோ 10. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ் ஸ்பாட்ஸ் பார்க்கலாம். இவங்களாம் யாருன்னு தெரியல. பார்பெக்யூ நேஷன், ஓகே, பேண்டமிக் பிளே இது. பார்பெக்யூ நேஷன் வந்து 1500 ருபீஸா? ஓகே, இன் ஸ்விஃப்ட் லேப்ஸு, சிவம் மில், சரளா பாலி. இவங்களாம் யாருன்னு பார்க்கணும். எங்கே டைம் இருக்குது, எவ்வளோ ஷேர் தான் பார்க்கறது. வால்யூம் பார்க்கலாம். பரஸ் டிஃபென்ஸ் 27 டைம்ஸ், மெசகன் டாக் 23 டைம்ஸ், சல்சர். இவங்கெல்லாம் வந்து சார்ட்டில் பார்க்கணும் எந்த இடத்துல வால்யூம் வந்துருக்கு, அதான் இம்பார்ட்டன்ட்டு. பிரேக் அவுட்டில் வந்திருந்தால் வால்யூம் அது லோவில் ஸ்டாப் இல்லை. 52 வீக் லோடில் லோவில் வால்யூம் வந்திருந்தாக்கா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கொஞ்சம் புல்லிஷாக ஒரு சின்ன ட்ரே என்ட்ரி என்ட்ரி எடுக்க ட்ரை பண்ணலாம், இல்லை ஃபிபொனாச்சி வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேங்க் நிஃப்டிலாம் அடிச்சு கிழிச்சிட்டாங்க. இல்லை அடிச்சு கிழிச்சு அந்த பர்சன்டேஜ் கணக்கில் அது கம்மி தான். பட் நம்மளுக்கு நம்ம நம்பர் பார்க்கும்போது பெருசாக தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி 1%, 1.3 டவுன். வேறு யார், 1.8 ப்ரைவேட் பேங்க்கு. ரியாலிட்டி 1.94 அப். ஓகே, இதுதான் இன்னைக்கு ப்ராட் மார்க்கெட். இது நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறதுனால பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம க்ளோஸாக ட்ராக் பண்ணால் கொஞ்சம் ரிவர்ஸில் கொஞ்சம் ஏர்லியாக போ ஏர்லியாக பிக் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம க்ளோஸாக ப்ராக் பண்ண வேண்டியது இந்த மந்த்லி ஓப்பன் ப்ரைஸ். ஓகே, ஃபார் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ரெண்டு பார்த்தாலே போதும். ஓகே, இது ஒன்றா இந்த மந்த்லி ஓப்பன் ப்ரைஸ் 39,424. இன்றைக்கி 39,402. ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் கீழே பேங்க் நிஃப்டி க்ளோஸாக இருக்குது. நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் மந்த்லியில் வந்து 17,783 மேலே தான் இருக்குது. 17,820 வந்து நிஃப்டி நல்லா இருக்குது. பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது. நிஃப்டி ஆர்எஸ்ஐ 48. இந்த 50 ஆர்எஸ்ஐ லோ கீழே பிரேக் ஆகி க்ளோஸ் பண்ணாக்கா ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் மிட் கேப்புக்கும் பார்க்கலாம். மிட் கேப்புக்கு வந்து இந்த ஓப்பன் ப்ரைஸ் பார்க்கலாம், இந்த க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கலாம். இந்த லாஸ்ட் மந்த் க்ளோசிங் ப்ரைஸ். ஸோ நிஃப்டி ஒன்று ஓப்பன் ப்ரைஸ், ரெண்டாவது இது வந்து லாஸ்ட் மந்த் க்ளோசிங் ப்ரைஸ் 17,671. 17,671 கீழே க்ளோஸ் பண்ணாக்கா அதுக்கப்புறம் அதுதான் அதுதான் மெயின் நம்பர். அது மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஸ்ட்ராங். ஓகே, அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் 39,115. ஓகே, அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் ஸ்ட்ராங். அது கீழே க்ளோஸ் பண்ணால் வீக்னஸ் வந்து வீக்னஸ் ஒன்றும் கொஞ்சம் வீக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அது கீழே லாஸ்ட் மந்த் க்ளோஸ் கீழே க்ளோஸ் பண்ணாக்கா அது கீழே இருக்கிறது வீக்கு, அதுக்கு மேலே போனப்போ தான் ஸ்ட்ராங். ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் பார்க்கலாம், அதுக்கப்புறம் மற்ற விஷயம்லாம் வரும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி பார்த்தா நான் நம்ம வந்து அதே மாதிரி இப்போ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் மிட் கேப் ஸ்மால் கேப் ஐடிக்கும் பார்க்கலாம், நம்ம இஷ்டம் தான், நம்ம எதுக்கு வேணால் பார்க்கலாம். ஓகே இப்போ நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் பார்க்கலாம் டிப்பு. ஸோ எல்என்டி 13 points, எஸ்பிஐ 10 points, ஏஷியன் பெயின்ஸ் 9 points, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 17 points, ரிலையன்ஸ் 14 points, ஐசிஐசிஐ பேங்க் 14 points, ஏர்டெல் 12 points. ஓகே நம்ம கார்பரேட் ஆக்ஷன்ஸ் பார்க்கலாம். நீ கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஐஆர்சிடிசி வீடியோ கண்டிப்பாக போக ட்ரை பண்ணுறேன், இன்னைக்கு முடியாது நாளைக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ கார்பரேட் ஆக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது பார்க்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் போயிட்டு நம்ம கரெக்டாக ஷேர் செக் பண்ண பிக் பண்ணலாம். பாருங்கள் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்கோம், இன்ட்ரீம் டிவிடன் பண்ணுற பே பண்ணுற கம்பெனி நல்ல கம்பெனி. ஓகே பாருங்க இன்ட்ரீம் டிவிடன் பே பண்ணுற கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா பே பண்ணுறாங்க, நல்ல கவர்மெண்ட். அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது, அரசாங்கத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி நம்மளுக்கு கிடையாது. ஸோ நம்ம ஷேரை பற்றி மட்டும் தான் பேசணும். இன்ட்ரீம் டிவிடன் 20 per share, 20 per ஐஎஃப்எல் வெல்த் மேனேஜ்மெண்ட். ஓகே ஆதித்யா பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி 5.6 per இப்போ தான் லிஸ்டிங் வந்தான், அதுக்குள்ளே கொடுத்துட்டான். அடுத்தது கோஃபோர்ஜ் 13 per share, ஆல்செக் டெக்னாலஜிஸ் 45 rupees per share. ஓகே நிப்பான் இந்தியா 3.5 per share, ஓரியண்டல் கார்பன் 7 per share. இப்போ 7 per share 10 rupees ஃபேஸ் வேல்யூ பார்த்தா 70 rupees. ஓகே ஸோ கவர்மெண்ட் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க நம்மளுக்கு கிடையாது. ஸோ நவம்பர் 8th வேண்டாம், நவம்பர் 3rd வரைக்கும் பார்த்துக்கலாம். ஸோ நவம்பர் 3rdனா ஓகே இன்னும் 4 days இருக்குல்ல. ஓகே 3rd, 4th, 5th, 8th பார்த்துக்கலாம். ஸோ 3 per share, 3 per share, இதில் தான் உங்களுக்கு போனஸ் ஸ்பிளிட் எல்லாம் வந்துடும். இதை வச்சே நம்ம இதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரேலி, இதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே ஸோ நத்திங் மோர் டு ஆட், ஹாவ் எ நைஸ் டே, பாய்.